நீங்கள் ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கீங்க, ஒரு ஃபோன் கூட வச்சுக்கோங்க, ப்ரைஸ் கம்மியாக இருக்கலாம் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த டைம் அந்த ஃபோனு கீழேயோ அந்த ப்ராடக்ட் கீழே வந்து ரீஃபர்பிரிஷ்னா வந்து ரினியூட் ப்ராடக்ட் போட்டிருப்பாங்க, அதோட ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். இது நீங்கள் வாங்கலாமா, இது ஒரு நல்ல மூவா இல்லை ஒரு ட்ராப்பா, அதை பற்றி பேச போகிற இந்த வீடியோவில். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து ரீஃபர்பிஷ்னா ரினியூட் பற்றி பேசி ஆகணும். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்க போதுன்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்டோட. ஏன்னா செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு யாரை வாங்கியிருப்பாங்க அவங்ககிட்ட தான் நம்ம வாங்குறோம். ரிஃபர்பிஷ் கூட ஆக்சுவலாக வந்து இதே மாதிரி தான், பட் செகண்ட் ஹேண்டுக்கும் அப்புறம் ரெனியூடுக்கும் அப்புறம் வந்து ஒரிஜினலுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா அதை பற்றி பேசுகிறேன். ரீஃபர்பிஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குவாங்க, அந்த கஸ்டமருக்கு வந்து அந்த ப்ராடக்ட் பிடிக்காத காரணத்தினால ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இப்போ ஆக்சுவலாக ஆன்லைன் ஷாப்பிங்லாம் வந்து ரொம்ப எவால்வ் ஆகிடுச்சு. கஸ்டமர் சைடு போகிறாங்க, இப்போ நீங்கள் நேரில் கிட்டத்தட்ட 90% ப்ராடக்ட் வாங்கினா திரும்பி ரிட்டர்ன் எடுத்துக்கவே மாட்டாங்க. பட் ஆன்லைன் ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் தெரியாது பேக்கேஜை. இந்த காரணத்தினால ரிட்டர்ன் பாலிசி வைக்கிறாங்க, அப்புறம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு தராங்க, இல்லை வந்து ரீஃபண்டும் பண்ணுறாங்க. அந்த கஸ்டமர் ஏன் பிடிக்காமல் போயிருக்கலாம், அது சில காரணங்கள் இருக்கும், பல காரணங்களுக்கு. ஆக்சுவலாக முதல் விஷயம் கொஞ்சம் ரேர் தான், இது வந்து அவங்க ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வருது. சப்போஸ் டெலிவரி அப்போ இந்த மாதிரி மிஸ்பிளேஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தப்பான ப்ராடக்ட் வந்துடும், அந்த ப்ராடக்ட்டில் வந்து மாடல் மாறிக்கலாம். ஸோ இப்போ வந்து SSD இருக்க மாடலாக அது லேப்டாப்ஸில், அந்த மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஒரு பொருளை மிஸ் ஆகுதுன்னா வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இது வந்து மோஸ்ட்டாக லேப்டாப்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் பார்க்க மாட்டிங்க, மோஸ்ட்டாக மீடியம் சைஸ் அப்ளையன்சஸ்லாம் இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்கும் அதில், எக்ஸாம்பிள் வேக்யூம்லாம் சொல்லலாம். தென் கலர் பிடிக்கிறது மாற்றுறது ரொம்ப ரொம்ப சில்லி, ஆனால் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அதையும். ஸோ கண்டிப்பாக டல்கரோட படத்தில் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து காமிப்பாங்க, அது காமிச்சனா நிறைய பேர் பயந்துருப்பாங்க கன்ஃபார்மாக. ஏன்னா ஒரு சில்லி ரீசன்காக ரிட்டர்ன் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக லேப்டாப் ஓப்பன் பண்ணி அதோட மதர் போர்டு அப்படியே மாற்றிட்டு SSD எல்லாத்தையும் மாற்றிட்டு பழைய மதர் போர்டு பழைய ரேம் எடுத்து போட்டு திரும்பி அனுப்பிச்சிடுறாங்க. யூஸ்வலாக அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி பார்ப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வாங்குற எல்லா ப்ராடக்ட்டும் வந்து திரும்பி ரிட்டர்ன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டவுட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ரிட்டர்ன் ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்கன்னா அது ரிவ்யூ பண்ணுவாங்க, அது ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ரீஃபண்டாக இருக்கலாம். உங்கள் அக்கௌண்ட் டீசெண்டாக இருக்கா, எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, எத்தனை ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணிக்கிங்கெல்லாம் பார்ப்பாங்க. அடுத்த ஸ்டெப் வந்து அந்த மேனுஃபேக்சர் ரிட்டர்ன் எடுத்துக்கிறாங்களா பார்ப்பாங்க. அப்புறம் அந்த ஸ்டோரோட பாலிசி வந்து மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் அக்செப்ட் பண்ணுவாங்க. இதுக்கு டெலிவரி பர்சன் வந்து பார்ப்பாங்க, அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க உள்ள ப்ராடக்ட் கரெக்ட் ஆகுதான்னு, எல்லா ஆக்சசரிஸும் இருக்கா, அப்புறம் ஆன் பண்ணி கூட பார்ப்பாங்க. ஸோ இப்போ ஃபோன்ஸ்லாம் வந்து 7 days ரீப்ளேஸ்மெண்ட் தராங்க உங்களுக்கு. அந்த டைம் வந்து தரமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஃபீச்சர்ஸ், பிடிக்காத நேரத்தில் வந்து அது ரிட்டர்ன் பண்ணலாம். இந்த ரிட்டர்ன் ஆன ப்ராடக்ட்லாம் வந்து டேரெக்டாக ஸ்டாக் திரும்பி அனுப்ப மாட்டாங்க, ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தால் அது வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இப்போ அமேசான் பொறுத்திருக்கோம் நிறைய ப்ராடக்ட் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஆன் ஆகுதான்னு. இது எப்படி பண்ணுறாங்கன்னா வந்து ரீசன் பொறுத்த இருக்கு. சப்போஸ் ரீசன் வந்து ரொம்ப சில்லியாக இருந்தால், நார்மல் கலர் பிடிக்கல அந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த மாதிரி செக் பண்ணிட்டு அமேசானில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அது வந்து ரீஃபர்பிஷ் செக்ஷன் அனுப்பிச்சிருவாங்க. பட் பெரிய பிரச்சனை இருந்தால், ஏதாச்சும் வந்து ஹார்ட்வேர் வைஸ் இல்லை சாஃப்ட்வேர் வைஸ் பிரச்சனை இருந்தால் அது வந்து மேனுஃபேக்சர் கிட்ட அனுப்புவாங்க. மேனுஃபேக்சர் கிட்ட போகிறது தான் வந்து பெஸ்ட்டு வழி. ஏன்னா வந்து நிறைய மேனுஃபேக்சர் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, அப்புறம் வந்து ஃபிக்ஸ் இருந்தால் பண்ணிடுவாங்க. பட் பண்ண முடியலனா வந்து அது ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. தென் இந்த ரீஃபர்பிஷ் ப்ராடக்ட்லாம் வந்து அமேசான் அனுப்புவாங்க. ஸோ அமேசான் வந்து அந்த ரீஃபர்பிஷ் செக்ஷனில் ஸ்டாக் வச்சுருவாங்க. யாருமே ஏற்கனவே ஓன் பண்ண ப்ராடக்ட் வந்து அதிகமாக காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க, இந்த காரணத்தினால ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி வைக்கிறாங்க. இது வந்து எவ்வளோ ரேஞ்சில் கொண்டா வந்து 1000 டிஃப்ரென்ஸ் இருக்கும், எல்லாம் வந்து 10000 கூட டிஃப்ரென்ஸ் இருக்கும். ப்ரைஸ்லாம் ப்ராடக்ட் பற்றி மாறும், ஃபோனில் வந்து 2000 டிஃப்ரென்ஸ் இருக்கும் மோஸ்ட்டாக. இந்த கொஸ்டின் தான் எல்லாருக்குமே இருக்கும், ஒரு ரீஃபர்பிஷ் ப்ராடக்ட் வாங்கலாமான்னு. கண்டிப்பாக ஒரு சைடில் வந்து காசு கம்மியாக இருக்குது அதனால் வாங்கலாம்னு இருப்போம், இன்னொரு சைடில் வந்து தயக்கம் இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து ஏற்கனவே இன்னொரு யூசர் வந்து அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிடிக்காத காரணத்தினால தான் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும், அப்புறம் வந்து வாங்கிட்ட பிறகு போச்சுன்னா சுத்தமாக போய்டும் நம்ம மனசு யோசிக்கும். ஸோ அப்சல்யூட்லி கரெக்டு தான். இப்போ வந்து வாங்கலாமா பேசலாம். ரீஃபர்பிஷ் வாங்குறது வந்து கண்டிப்பாக எல்லாருமே தயக்க காமிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது சில பாலிசி மூலமாக அதை சரி பண்ணுறாங்க பெரிய பெரிய ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லாம் சொல்கிறேன். முதல் விஷயம், கேரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் தராங்க. இது என்ன கேட்டிங்கன்னா வந்து சப்போஸ் அந்த ரீஃபர்பிஷ் ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஸோ 90 days டைம் தராங்க, அதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த 90 days பீரியடுக்குள்ளே அந்த ப்ராடக்ட் எதாச்சும் ஆச்சுன்னா வந்து அது ரிட்டர்ன் பண்ண முடியும் உங்களால். இது கிட்டத்தட்ட எல்லா ரீஃபர்பிஷ் ப்ராடக்ட்டும் வந்து செல்லும். பட் சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து மேனுஃபேக்சர் 1 year கேரண்டி தராங்க. ஸோ 1 year கேரண்டி யோசிச்சு பாருங்கள், அவங்க பாலிசியில் மேட்ச் ஆச்சுன்னா வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகலன்னா இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பாக இருக்குன்னா வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ எந்தெந்த ப்ராடக்ட் வாங்கலாம், எந்தெந்த ப்ராடக்ட் வாங்கக்கூடாது சொல்கிறேன். ஃபோன்ஸு ரொம்ப ரொம்ப காமன் ஆகிடுச்சு இப்போ, ஏன்னா வந்து டெய்லியும் லட்சக்கணக்கான பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க, அதை அதுலேயும் நிறைய பேர் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மேனுஃபேக்சர் செக் பண்ணுவாங்க அதிகமாக. ஸோ ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி செக் பண்ணி ஆகணும், அந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதா, ஸோ திரும்பி அனுப்ப போகிறோமே, அந்த கம்பெனி அப்புறம் செல்லரோட பேர் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. பட் எல்லா ஹியூமன்ஸும் வந்து ஏதாச்சும் எரர் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்கள் ப்ராடக்ட் வந்து ஒழுங்காக செக் பண்ண படலைன்னா யோசிச்சு பாருங்கள், இது ஒரு மேஜர் ப்ராப்ளம் தான். ஆனால் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து நல்லா பார்ப்பாங்க. ஆக்சுவலாக பெரிய பெரிய லேப்டாப் மேனுஃபேக்சர்ஸ் ஃபோன் மேனுஃபேக்சர்ஸ்லாம் வந்து நல்ல குவாலிட்டி அஷூரன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், லேப்டாப்ஸ், அப்புறம் வீடியோ கேம் கான்சோல்ஸ்,
இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரீஃபர்பிஷ்னா ரினியூட் ப்ராடக்ட் வந்து வாங்கலாம் தாராளமாக. தென் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து அவங்க பாலிசியில் இருக்கும், ஸோ ரிட்டர்ன் பண்ண முடியும் ஈஸியாக. பட் நீங்கள் எக்ஸ்பென்சிவாக போக போக இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. தென் டிவிஸ் அப்புறம் பிரிண்டர் பக்கம் போக போகாதீங்க. ஸோ டிவிஸ் வந்து பெரிய பொருள் ஆக்சுவலாக. டிவிஸ் வந்து மொபைல் ஃபோன்ஸ் மாதிரி கிடையாது, அது ரொம்ப வருஷம் ஒர்க் ஆகணும். ஸோ யூஸ்வலாக டிவிஸ் வந்து 5 இயர்ஸ்னா 7 இயர்ஸ் கூட வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக தேவையான வந்து புது ப்ராடக்ட் வாங்குங்க, மோஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. தென் பிரிண்டர்ஸ் இருக்குது, சப்போஸ் பிரிண்டர்ஸ் வந்து யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப மாதங்கள் முன்னாடி அந்த இங்கு வந்து ட்ரை ஆகிடும். ஸோ கண்டிப்பாக க்ளீன் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் வந்து பழசு தான் எக்ஸ்ட்ரா. ஸோ பிரிண்டர் பொறுத்த வரைக்கும் புதுசு வாங்குங்க. தென் பிசி காம்போனன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் டெல்லு அந்த மாதிரி பெரிய பெரிய மேனுஃபேக்சர்லாம் வந்து ஓஎம் ரீஃபர்பிஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ரீபில் பிசிலாம் வந்து மோஸ்ட்டாக திரும்பி நல்லா ரினியூ பண்ணுவாங்க. பட் என்ன இருந்தாலும் பிசி ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக புதுசு வாங்குறது அனிமே பெட்ரு. தென் எஸ்எஸ்டிஸ் அப்புறம் வந்து ஹார்ட் டிஸ்க் பக்கமே போயிடாதீங்க. ஆக்சுவலாக இப்போ எஸ்எஸ்டிஸ் வச்சு கிரிப்டோ கரன்சி மைன் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் ஹேண்டில் நல்லா கம்மியாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், வாங்காதீங்க மோஸ்ட்டாக. பட் நம்ம ஊரில் வந்து எஸ்எஸ்டி வச்சு பண்ண மாட்டாங்க, ஸோ அது வந்து கொஞ்சம் ரேர் தான். தென் கண்டிப்பாக ஹார்ட் டிஸ்க் வந்து யாராச்சும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ரிச்சிசியில் போய் கேட்டிங்கன்னா இந்த பழைய ஹார்ட் டிஸ்க்கும் அப்புறம் புது ஹார்ட் டிஸ்க்கும் வந்து பெரிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. பட் ஹார்ட் டிஸ்க்கும் வந்து டிவி மாதிரி தான், லாங் ரன் வந்து ஒர்க் ஆகணும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நல்ல ப்ராடக்ட் வாங்குறது பெஸ்ட்டு.